அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம் குறள் எண் 275. பற்றற்றேம் என்பார் படிட்டொழுக்கம் எற்றற்றென்று ஏதம் பலவும் தரும். இதுதான் குறள். பற்றுகளை துறந்தோம் என்று கூறுபவரின் பொய்யொழுக்கம் என்ன காரியம் செய்தோம் என வருந்துபடியான துன்பங்களை தருமாம். ஆசை பிரியம் என்பதுதான் பற்று என்பது. மனதுக்குள் ஆசைகள் ஆயிரம் வைத்து கொண்டு பலருக்கு மத்தியில் நான் பற்றற்றவன், எதற்கும் ஆசைப்படாதவன், என்னை போல் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை, இதுவரையும் இல்லை, இனியும் இருக்கப் போவதில்லை என்று உலக லௌகிக ஆசைகளை எல்லாம் நெஞ்சில் சுமந்து கொண்டு ஒரு சிறு ஆசைகளை கூட துறக்காமல் பற்றற்றேம் பற்றற்றேம் என்று கூவியும் பல வேடத்தை போட்டு திரிபவரின் பொய் ஒழுக்கமானது என்ன காரியம் செய்தோம், ஒரு நல்ல காரியம் செய்யலையே என வருந்தும்படியாக துன்பங்களை தருமாம். துறவாத பற்றினை துறந்து விட்டதாக பொய்யொழுக்கத்தில் கூறுபவர்களுக்கு அந்த பொய்யொழுக்கமே அவர்கள் வருந்தும்படியான துன்பங்களை தரும் என்பதையே பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றென்று ஏதம் பலவும் தரும் என்ற குறள் மூலம் நமக்கு வள்ளுவப் பெருந்தகை துறவாத பற்றினை துறந்தேன் என்பாரின் பொய்யொழுக்கமே பல துன்பங்களை தரும் என்கிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.